எல்லோருக்கும் வணக்கம். இயற்கையை வணங்கி இந்த பதிவு உங்களுக்காக வெளியிடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு, உங்களுடைய கல்லீரலின் ஆரோக்கியத்தை உங்களின் கால்களை வைத்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களின் கால்களில் ஏற்படுகின்ற சில மாற்றங்களை வைத்து உங்களுடைய லிவர் ஆரோக்கியமாக இருக்கிறதா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இயற்கை மனிதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் டவுட் இருந்தால் கேளுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நிகழ்ச்சிக்கு போகலாங்களா, வாங்க. ஸோ லிவரில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத உங்களுடைய கால்களை வைத்து கொண்டே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சரி, என்ன அறிகுறிகள்னா, உங்களுடைய கால்களின் கீழ்ப்பகுதிகளில் ரெட் கலரில் ஒரு ப்ரௌன் கலரில் பார்த்தீங்கன்னா டாட் டாட்டாக புள்ளி புள்ளியாக உங்களுடைய கால்களில் காணப்படக்கூடிய தன்மை, அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனாக தோற்றம் இருக்கும். இந்த மாதிரி அறிகுறி உங்களுக்கு ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, உங்களுடைய நரம்பு மண்டலம் சரியாக இல்லைன்னு அர்த்தம். உதாரணமாக உங்களுடைய இதயம் அனுப்புகின்ற ரத்தமானது உங்கள் கால் வரைக்கும் சென்று பின் திரும்பி மேலே வர வேண்டும். இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து சரியாக உங்கள் உடலில் நடக்காமல் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய கால்களில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தன்மை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். லிவரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நிச்சயமாக நரம்பு மண்டலம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆரோக்கியம் குறைத்துக்கொள்ளும், ரத்தம் சரியாக போகாது. அப்போ என்ன ஆகுனா, கால்கள் இருக்கக்கூடிய அந்த செல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தன்மை குறையும் போது இந்த மாதிரி உங்களுக்கு ரெட் கலர்லையும் ப்ரௌன் கலர்லையும் புள்ளி புள்ளியாக வர ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தான் சர்க்கரை நோயாளிகளுக்கும், அவங்களுடைய கால்களையும் இது மாதிரி வருவதற்கு இதே நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்தன்மை குறைவு தான். ஸோ இது ஒரு முதல் அறிகுறி. இரண்டாவது அறிகுறி, உங்களுடைய கால்களின் கீழ்ப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் வெயின்னு சொல்லக்கூடிய தன்மை, அதாவது சிலந்தி வலை இருக்கு இல்லைங்களா, அதுபோல் உங்களுடைய நரம்புகள் பார்த்திங்கன்னா சுழல் சுழலாக உங்களுடைய கால்களில் வந்து காணக்கூடிய ஒரு நிலை. இது ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா, நம்மளுடைய உடலில் வந்து பல ஹார்மோன்ஸை வந்து சீராக்கக்கூடிய பணி உங்களுடைய லிவர் தான் செய்யும். இந்த லிவர் தன்னுடைய ஆரோக்கியத்தன்மை குறைந்தவுடன் இந்த ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும், அதாவது ஹார்மோன் வந்து சீராக இருக்காது. அதில் ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோனாக இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோனுடைய அளவு பார்த்திங்கன்னா லிவர் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதனுடைய வடிவம் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக மாறும். ஸோ லிவர் சரியாக இல்லாததுனால இந்த ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு வந்து உடலில் அதிகரிக்க தொடங்கும். இதன் காரணமாக என்ன நடக்கும்னா, உங்களுடைய ரத்த நாளங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா டைலட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி இரத்த நாளங்கள் விரிவடையும் போது ரத்தமானது தன் பாதையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளும், அதாவது விரிவடைந்த பகுதிகளில் போய் ரத்தம் தங்க ஆரம்பிச்சிடும், திரும்ப அது ஃப்ளோ ஆகாமல் இருக்கும், அதே இடத்துல தங்க வேண்டிய நிலைக்கு வரும். இப்படி தான் வந்து இந்த ஸ்பைடர் வெயின் வந்து ஏற்படக்கூடிய தன்மை. உங்களுடைய கால் மூட்டின் கீழ்ப்பகுதிகளில் இந்த மாதிரி சுழல் சுழல் நரம்புகள் வந்து ஸ்பைடர் வெயின் காணப்பட்டுருச்சுன்னா நிச்சயமாக லிவர் வந்து ஆரோக்கியத்தன்மை குறைவாக இருக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது இரண்டாவது அறிகுறி. அதே மாதிரி இன்னொரு அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கால்களில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகள், அதாவது கால் வெடிப்பு வந்து அதிகமாக காணப்படக்கூடிய நிலை. இந்த கால் வெடிப்பு ஏற்படுவதற்கு என்ன காரணம்னா, உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏயாக இருக்கட்டும், வைட்டமின் இயாக இருக்கட்டும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடாக இருக்கட்டும், வைட்டமின் B3 மற்றும் வைட்டமின் பி வடிவங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா குறைவாக உள்ளதுங்கிறது அர்த்தம். இதற்கும் கல்லீரலுக்கும் என்ன சம்மந்தம்னா, நான் சொன்ன வைட்டமின் சக்திகள் எல்லாமே உங்களுடைய உடலில் சீராக இருக்க வேண்டுமெனில் உங்களுடைய லிவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஏன்னா லிவர் தான் இந்த சக்தி வடிவங்களை ஒழுங்குபடுத்தி தேவையான உறுப்புகளுக்கும் திசுக்களுக்கும் அனுப்பக்கூடிய ஆற்றல் உள்ளது. ஸோ இந்த ஆரோக்கியத்தன்மை குறைந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த வைட்டமின்ஸுகளின் குறைபாடு உங்களுடைய உடலில் நடக்கும், அதன் காரணமாக உங்களுடைய கால் வெடிப்பானது உருவாகும். ஸோ இது ஒரு அறிகுறி. அடுத்த அறிகுறி என்னென்னா, உங்களுடைய கால் பாதங்களில் அடிக்கடி வந்து ஒரு அரிப்புத்தன்மை ஏற்படுவது, அதாவது சொரிகிற தன்மை ஏற்படுவது. இதற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, உங்களுடைய லிவர் தன்னுடைய ஆரோக்கியத்தன்மை குறைந்ததும் இந்த பைல்னு சொல்லக்கூடிய பித்த ரசமானது பார்த்திங்கன்னா பிளட்டில் வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன நடக்குன்னா, கழிவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தேங்க ஆரம்பிக்கும், குறிப்பாக ரத்தத்திலாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுடைய ஸ்கின்லேயாக இருக்கட்டும், இது வந்து அங்கங்கே தேங்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அலர்ஜியாக சில பிரச்சனைகள் ஏற்படும். அப்படித்தான் உங்களுடைய கால் பாதங்களில் அரிப்பாக ஏற்படுகிறது. ஸோ இதுவும் ஒரு அறிகுறி. அதே மாதிரி அடுத்த அறிகுறி, உங்களுடைய கால் பாதங்களில் வந்து வலி ஏற்படுவது. இப்போ நார்மலாக வந்து இந்த பிளான்டர் ஃபேசிலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையிலையும் பார்த்திங்கன்னா கால் வலி ஏற்படும். கால் பாதங்களில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளில் அந்த ரத்த ஓட்டம் வந்து தடைபடுவதும்
அது சுருள்கின்ற தன்மையினால தான் வந்து உங்களுக்கு அந்த வலி ஏற்படுவது. சில பயிற்சிகள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அது சரியாயிடும். ஆனால் அதையும் மீறி உங்களுக்கு வலி இருந்து கொண்டே இருக்குதுன்னா நிச்சயமாக லிவரில் ஏதோ ப்ராப்ளம் வந்து புரிந்து கொள்ளணும். லிவர் தன்னுடைய ஆரோக்கியத்தன்மை குறைத்து விட்டதுங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளணும். அடுத்த அறிகுறி உங்களுடைய கால் பகுதிகளில் வீக்கம் ஏற்படக்கூடிய நிலை, அதாவது எடிமான்னு சொல்லக்கூடிய அந்த நிலை. இது ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா கல்லீரல் தனது ஆரோக்கியத்தை குறைச்சிருச்சுன்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். கழிவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தேங்க ஆரம்பிக்கும். ஸோ நமது உடலில் பார்த்திங்கன்னா கால் தான் வந்து கீழ்ப்பகுதி. ஸோ எல்லா கழிவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போய் தங்குறது எங்கவா இருக்கும்னா கால்லையாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும் கூட இந்த அடிக்கடி கால் வீக்கம் ஏற்படுவதும் இதே கான்செப்டில் தான். அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கால் வீக்கம் ஏற்படும். இது மாதிரி தான் லிவர் பிரச்சனை ஏற்படும் போதும் கால்களில் வந்து வீக்கம் ஏற்படுகிறது. அடுத்தது உங்கள் கால்களில் வந்து ஒரு வகையான நாற்றம் ஏற்படுவது, அதாவது ஸ்கின்லேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மெல் இருக்கும், ஆனால் கால் பகுதியில் கொஞ்சம் அதிகமாக ஸ்மெல் இருக்கும். இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கழிவுகள் வந்து உடலில் அதிகமானதும் கல்லீரல் பார்த்தீங்கன்னா நிறைய கழிவுகளை அகற்றக்கூடிய பெரும் பணியை செய்கிறது. ஸோ லிவர் வந்து தன்னுடைய ஆரோக்கியம் குறைந்ததுமே பார்த்தீங்கன்னா கழிவுகள் வந்து அதிகமாக ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உடல் என்ன பண்ணும்னா ஸ்கின் வழியாக உங்களுடைய தோல் வழியாக இந்த கழிவுகளை அகற்ற முயற்சி செய்யும். அப்படி தான் ஆள் இருக்கக்கூடிய கழிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா தோல் மூலமாக வெளிவரும்போது ஒரு நாற்றமாக உங்களுக்கு காணப்படும். ஸோ இதுவும் உங்களுடைய கல்லீரல் வந்து ஆரோக்கியமாக இல்லைங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி உங்களுடைய கால் விரல்களின் ஆரோக்கியத்தன்மை குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக உங்களுடைய உடலில் வந்து இந்த ஃபங்கஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். ஏன்னா கல்லீரல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ் வந்து வாழ முடியும். இந்த லிவருடைய ஆரோக்கியம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல பாக்டீரியாவுடைய ஆரோக்கியமும் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன நடக்கும்னா உங்கள் உடலில் வந்து நிறைய ஃபங்கஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஏற்படும். ஃபங்கஸ் ப்ராப்ளம்னால ஏற்படக்கூடிய நிறைய அறிகுறிகள் நிறைய பிரச்சனை வந்து உங்களுடைய உடலில் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி தான் வந்து உங்களுடைய நகங்கள் எல்லாமே, அதாவது கால் விரலில் இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபங்கஸ் ப்ராப்ளம் வந்து அதனுடைய ஆரோக்கியம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுவும் ஒரு அறிகுறி. ஸோ லிவருக்கும் உங்களுடைய காலுக்குமே சம்மந்தம் இருக்கிறது. உங்களுடைய காலை வைத்து கொண்டே இவ்வளவு அறிகுறிகளை நீங்கள் புரிந்து கொண்டீங்கனாலே போதும், உங்களுக்கு ஏதாவது உங்கள் கால்கள் ஏதாவது மாறுபாடு ஏற்படுதான்னு கவனிக்க ஆரம்பிங்க. அப்படி இருந்ததுன்னா உடனே வந்து ஒரு மருத்துவரை அணுகி இது வந்து லிவர்னால தானாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை சரி செய்யக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றுங்க. அதாவது லிவரை எப்படி ஆரோக்கியமாக பாதுகாக்க வேண்டுங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். அந்த பதிவுகள் பார்க்காதவர்கள் தயவுசெய்து அந்த பதிவை பாருங்கள். ஸோ லிவரை நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா போதும் இந்த அறிகுறிகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.